அனைத்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாலில் என்னென்ன அப்படின்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கோயபைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஸ்னா எனபிள் பண்ணி வச்சுங்க தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் ஸோ அந்த படத்துக்கான எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தோ ஸோ அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம மீடியாவில் போட்டேன் ஸோ படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணன் படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு ஸோ அந்த படத்துக்கான ஒர்க் போயிட்டு தான் இருக்குது ஸோ கூடியூரில் பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கான அனவுஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூடியூரில் வரும் ஸோ அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் தான் அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக விடுவாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈலிஃபிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ராங்கரை இந்த படத்துக்கான ஷூட்டிங் பண்ணிணா இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஸோ மார்ச் பத்தாம் வந்து பார்த்தா நாளை இருந்து பார்த்தா படத்துக்கான ஷூட்டிங் நடத்துறதா சில பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ ஸோ எல்லா ஹீரோக்கள் படம் பார்த்தா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடத்தப்படும் ஆஃபீஸில் சொல்லியாச்சு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா தனுஷோடைய அடுத்த படமான டி ஃபார்ட்டி த்ரீ ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்னா சொல்லலாம் டி ஃபார்ட்டி த்ரீ பார்த்தா நம்ம கார்த்தி நாராயண் டேரக்ஷனா நம்ம சத்தி ஜோதி ஃபிலிம் தயாரிப்பில் நம்ம தனுஷ் நடிக்கிறப்ப பார்த்தா படத்துக்கான ஒரு ஐப் பார்த்தா எங்கே எகிரிச்சுன்னா சொல்லலாம் ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் பார்த்தா நம்ம கார்த்தி நாராயண் பார்த்தா ஆஃபீஸில் விட்டுருந்தார் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா மாஃபியா படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ மாஃபியா படம் ரிலீஸ் ஆனால் காட்டி பார்த்தா எல்லாருமே நான் என்ன சொன்னாங்கன்னா ஸோ மிக்சர் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ மிக்சர் ரிவியூஸில் கொடுக்குறப்ப தான் பி ஃபார்ட்டி த்ரீ நம்ம தனுஷ் நம்ம கார்த்திக் நல்லா பண்ணுவாரோன்ற மாதிரி சில கேள்வியில் இருந்தது ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஜி பிரகாஷை சொல்லியிருந்தார் ஸோ டி ஃபார்ட்டி த்ரீக்கான ரெண்டு சாங் பார்த்தா ரெடி ஆயிடுச்சிங்க படத்தெல்லாம் பார்த்தா ட்ராப்பில் ஆகலை ஸோ படத்துக்கான ஷூட்டிங் கன்ஃபார்ம் போயிட்டு தான் மாதிரி அஃபீஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா இதுக்குமே பார்த்தினா ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம கார்த்திக் நாரின் என்ன பண்ணியிருக்காருனா படத்துக்கான ரைட்டிங் ஒர்க் பார்த்தா ஃபுல் வீச்சில் போயிட்டு இருக்கின்ற மாதிரி அஃபீஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு அதில் பார்த்தினா ரெண்டு எழுத்தாளர் ஒரு கார்த்திக் நாரின் ஸோ கீழே டேபிளில் பார்த்தோன்னா டி ஃபார்ட்டி ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு பார்த்தா இன்னைக்கு அஃபீஸர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எழுத்தாளர் யாருன்னு பார்த்தோன்னா ஸோ மலையாளத்தில் வரதன் வைரஸ் இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படத்துக்குமே பார்த்தோன்னா ஆடியன்ஸ் மத்திலையும் சரி வசூல் வசூலியாகவும் சரி ஒரு வேறு லெவல் ஹிட்டினு சொல்லலாம் ஒரு பக்கா பிளாக் பெஸ்ட்டு படமாக மலையாளத்தில் அந்த படம் அமைஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் அவங்கள கூட்டியா வந்து தமிழ்ல நம்ம தனுசுக்கு இந்த பட படத்தில் ரைட்டராக எழுத வச்சிருக்காரு ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்க போது கண்டிப்பாக அந்த படத்தில் பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தா ஒரு கெமிஸ்ட் ஸ்டோர்னு ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க தனுஷ் சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரில் நடிக்கிறாரு அதாவது பார்த்தா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் ரைட்டர்லாம் கூட்டியாந்து எழுத இருக்கிறாரு ஸோ படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்கேன்னு சொல்லலாம் ஸோ டி ஃபார்ட்டி த்ரீ பார்த்தா கூடிய வரல பார்த்தா ஷூட்டிங்கான ஒரு அப்டேட் பார்த்தா ஆஃபீஸில் தொடங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற கிடையாது ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்ட்டான நீங்கள் அப்டேட்டை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டுச்சுன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க